வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். சமூக நீதி நாளான செப்டம்பர் 17 வைக்கம் விருது வழங்கப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 3000 தாண்டியது. ஒரே நாளில் 14 பேர் பலியானதால் பொதுமக்கள் அச்சம். அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு முழுமையான வரி விலக்கு அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. தமிழ்நாட்டில் அதிமுக உடனான கூட்டணி தொடரும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தமிழக அரசு சார்பில் சமூக நீதி நாளான செப்டம்பர் 17 வைக்கம் விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 1924 மார்ச் 30 சமூக சீர்திருத்தத்தின் அடையாளமாக விளங்கும் வைக்கம் போராட்டத்தின் 100 நாள் இன்று என தெரிவித்தார். இந்தியாவின் சமூக நீதி வரலாற்றின் வைக்கம் போராட்டம் முக்கிய இடம் பெற்று என்ற முதலமைச்சர், பெரியார் நடத்திய முக்கிய போராட்டங்களில் ஒன்று வைக்கம் போராட்டம் என்றார். வைக்கம் போராட்டம் 100 நினைவாக சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அவர், தமிழ்நாட்டின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் வைக்கம் போராட்டம் தொடர்பான கருத்தரங்குகள் நடத்தப்படும் என தெரிவித்தார். மேலும் சமூக நீதி நாளான செப்டம்பர் 17 வைக்கம் விருது தமிழக அரசால் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2023 அன்று கேரள அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வைக்கம் போராட்ட 100 விழா நிகழ்ச்சியில் மாண்புமிகு கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களோடு நானும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கிறேன். வைக்கம் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணுக்கு மரியாதை செலுத்துகிறோம். எல்லை கடந்து சென்று வைக்கத்தை போராடிய பெரியார் அவர்களை நினைவு கூறக்கூடிய வகையில் பிற மாநிலங்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் நலனுக்காக பாடுபட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆளுமைகள் அல்லது நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் வைக்கம் விருது செப்டம்பர் 17 நாளன்று, சமூக நீதி நாளான செப்டம்பர் 17 அன்று தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும். கேரள மாநில வைக்கத்தில் அமைந்துள்ள பெரியார் நினைவிடத்தை நவீன முறையில் மறுசீரமைக்கவும், பெரியார் தொடர்பான நினைவுப் பொருட்கள் கூடுதலாக இடம்பெறுவதற்கும் 8,14,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வைக்கம் போராட்ட 100 மலர் ஒன்று தமிழரசு பத்திரிகை மூலம் கொண்டு வரப்படும். இவை அனைத்தும் வரும் ஓராண்டு காலத்துக்குள் படிப்படியாக நிறைவேற்றப்படும். ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் பரிணாமம் பெற்று ஆட்சியை பிடித்து பேசிய கொள்கைகளை நிறைவேற்றும் சட்டங்களை இயற்றும் தகுதியை அடைந்து இந்திய அரசியல் வரலாற்றில் திராவிட இயக்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. அத்தகைய பெருமை மிகு திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது வைக்கம் 100 விழா வருவது பொருத்தமான ஒன்று. சாதாரணமான ராமசாமியாக இருந்தவர் தந்தை பெரியாராக வளர காரணமான போராட்டக் களம் அது. அத்தகைய சமூக சீர்திருத்த நோக்கம் கொண்டவர்களாக இன்றைய இளைய சமுதாயம் திகழ இதுபோன்ற கடந்த கால வரலாறுகளை நாம் நினைவிட்டு கொண்டே இருக்க வேண்டும். பெரியார் என்பவர் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும் சொந்தமானவர் அல்ல. அவர் மொழி கடந்தவர், நாடு கடந்தவர் என்பதை அவரது கருத்துக்களின் செயல்களின் மூலம் நிரூபித்து காட்டியவர். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமதர்மம், சமூக நீதி, இன உரிமை ஆகியவை உலகளாவிய கொள்கைகள். நேற்றைய கிளர்ச்சிக்கும் இன்றைய முயற்சிக்கும் நாளைய வளர்ச்சிக்கும் அடிப்படையானவை தந்தை பெரியாரின் கருத்தியல்கள். அத்தகைய சுயமரியாதை சமதர்ம பாதையில் நமது திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்படும் என்பதை தெரிவித்து அமைகிறேன்.
இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 3000 தாண்டியதால் பொதுமக்களிடையே மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் கொரோனா பாதிப்புகள் சீராக குறைந்து வந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக தொற்று எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் குறைந்து வந்த கொரோனா பாதிப்பு தற்போது படிப்படியாக அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 2151 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் இன்று 3016 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 11903 இருந்து 13509 உயர்ந்துள்ளது. கொரோனாவில் இருந்து நேற்று 1222 பேர் டிஸ்சார்ஜ் ஆன நிலையில் இன்று 1396 பேர் குணமடைந்துள்ளனர். ஒரே நாளில் 14 பேர் பலியானதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மராட்டியம், கேரளம், கர்நாடகம், தமிழ்நாடு, டெல்லி, குஜராத், இமாச்சல பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் 3 இலக்கங்களில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது. அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு முழுமையான வரிவிலக்கு அளித்து மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு மத்திய அரசு குறிப்பிட்ட வரியை இறக்குமதி வரியாக வசூலித்து வருகிறது. இதனிடையே அரிய வகை நோய்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு முழுமையாக வரிவிலக்கு அளிக்க வேண்டும் என பல நாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் அரிதான நோய்களுக்காக இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு சுங்கவரியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு முழு விலக்கை பெறுவதற்கு குறிப்பிட்ட பயனாளர்கள் அந்த மாவட்டம் அல்லது மத்திய அரசு சுகாதார அதிகாரிகளிடம் சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் முழுமையாக வரிவிலக்கு அளிக்கப்படும் என மத்திய அரசு அரசாணையில் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிமுக உடனான கூட்டணி தொடரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது காங்கிரஸ் ஆட்சியின் போது குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியை போலி என்கவுண்டர் வழக்கில் சிக்க வைக்க சிபிஐ மூலம் எனக்கு அழுத்தம் கொடுத்ததாக தெரிவித்தார். இதையெல்லாம் ஒருபோதும் பாஜக பெரிதுபடுத்தவில்லை என்ற அவர், மத்திய அமைப்புகளை பாஜக தவறாக பயன்படுத்துகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது சரியல்ல என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா, தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில்தான் இருக்கிறோம், அதிமுக உடனான கூட்டணி தொடரும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். செய்யாறு அருகே நிதி நிறுவனத்தினர் கொடுத்த மிரட்டலுக்கு பயந்து கடன் வாங்கிய நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அறிஞர் அண்ணா நகரை சார்ந்தவர்கள் திருநாவுக்கரசு ரூபினி தம்பதி. மாங்கல் கூட்ரோட்டில் உள்ள அலைமகள் நிதி நிறுவனத்தில் திருநாவுக்கரசு 3 லட்சம் ரூபாய் பணம் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. மனைவி மற்றும் தாயின் நகைகளை விற்று 2,40,000 திருப்பிக் கொடுத்ததாக தெரிகிறது. மீதமுள்ள 60,000 ரூபாய் பணத்தை தராமல் காலம் தாழ்த்தி வந்ததால் அந்நிறுவனத்தின் உரிமையாளர் அன்பு கூலிப்படைகளை வைத்து திருநாவுக்கரசை மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன அவர் முள்வேலி மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உடல் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அண்ணா சிலை முன்பு ரூபினி மற்றும் அவரது உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது திருநாவுக்கரசு இறப்பிற்கு காரணமானவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். காலையில போய் கம்ப்ளைண்ட் பேசி முடிச்சுக்க வந்து மறந்த கவுன்சிலர் நைட்ல இந்த மாதிரி பண்ணாங்க. கவுன்சிலர் கிட்ட போனோம், அவரு நைட் என்னப்பா இந்த மாதிரி அனுப்புவாங்க. தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போல் சித்தரிக்கப்பட்ட வீடியோக்களை சமூக வலைதளத்தில் பரப்பிய பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவரை தமிழக தனிப்படை போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்ற சில வீடியோக்கள் அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. குறிப்பாக திருப்பூரில் பீகார் மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாகவும் கொலை செய்யப்பட்டதாகவும் போலி வீடியோக்கள் வெளியாகின. இந்த வீடியோக்கள் போலியானவை என்றும் இதுபோன்ற வீடியோக்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு காவல்துறை எச்சரித்தது.
மேலும் வெளிமாநில அதிகாரிகள் தமிழக அரசு அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தனர். விசாரணையில் போலி வீடியோ சித்தரித்து பீகாரைச் சேர்ந்த அமன்குமார், மணேஷ் காஷ்யப் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்களை கைது செய்ய பீகார் சென்ற தமிழக தனிப்படை காவல்துறையினர் மணேஷ் காஷ்யப்பை பிடிவாரண்ட் மூலம் கைது செய்து பாட்னாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை அழைத்து வந்தனர். விசாரணைக்கு பிறகு மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி அருகே பூட்டியிருந்த வீட்டை திறந்து திருடிய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே உள்ள நெற்குப்பை கண்மணி நகரைச் சேர்ந்தவர் பரமேஸ்வரி. இவர் இன்று காலை வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு வெளியே சென்று விட்டார். இவரது வீட்டில் இருந்து வெளியே வந்த மர்ம நபரை அக்கம்பக்கத்தினர் பிடித்து விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த நபருக்கு தர்மடி கொடுத்து விசாரித்தனர். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பதும் பீரோவில் இருந்த நகை பணத்தை திருடியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த நகை பணத்தை பொதுமக்கள் கைப்பற்றி வீட்டின் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த கொள்ளிடம் போலீசார் காயம்பட்ட சண்முகத்தை 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மழலைகளுக்கு பட்டமளிக்கும் விழாவில் குழந்தைகள் பாடல் பாடி நடனமாடியது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் நடைபெற்ற மழலை குழந்தைகளுக்கு பட்டமளிக்கும் விழாவில் 200-க்கும் மேற்பட்ட மழலைகள் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் மழலை குழந்தைகள் பாடல்களை பாடியும் நடனமாடியும் அசத்தினர். பின்னர் மழலைகளுக்கு பாராட்டு தெரிவித்து பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கல்வியையும் இரு கண்களாக கொண்டு பொது சேவை பிளஸ் சமூகம், குழந்தைங்களுடைய டேலண்ட் எல்லாம் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து பள்ளி எடுத்து இந்த பள்ளியில் பெரிய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டோனை பார்த்தீங்கன்னா அந்த 2004 பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விருதாச்சலம் அருகே மகளிர் காங்கிரஸ் தலைமையில் தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை மற்றும் எம்பி தகுதி நீக்கத்தை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரையில் காங்கிரஸ் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவரும் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தலின் பேரில் மகிளா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஹேமலதா தலைமையில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்திக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்ய கோரியும் எம்பி பதவி தடை செய்ததை திரும்பப் பெற கோரியும் கையில் தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் மங்கையர்கரசி, மலர்கொடி, அரசி உள்ளிட்ட பல காங்கிரசார் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் கடும் துர்நாற்றம் வீசுவதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பூந்தமல்லி பகுதியை சுற்றிலும் ஏராளமான கல்வி நிறுவனங்கள், தொழிற்பேட்டைகள் இயங்கி வருகின்றன. பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்திற்கு பெரும்பாலும் வந்து செல்கின்றனர். பேருந்து நிலையத்தில் குடிநீர், இலவச கழிவறைகள், நம்ம டாய்லெட் ஆகியவை சுகாதாரம் இல்லாமல் இருப்பதால் பயணிகள் மூக்கை பிடித்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் கட்டண கழிவறை மட்டும் முறையாக பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் அதிக கட்டணம் வசூலிப்பதால் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் பொதுமக்களும் திறந்த வழியில் சிறுநீர் கழிக்கின்றனர். இதனால் பூந்தமல்லி பேருந்து நிலையம் முழுவதும் மிகுந்த துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயமும் உருவாகியுள்ளது. எனவே பேருந்து நிலையத்தை பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்பேடுக்கு அடுத்து பெரிய பேருந்து நிலையம்னா அது பூந்தமல்லி பேருந்து நிலையம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற கழிவறை வந்து அதை கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்கு, நம்ம டாய்லெட் அப்படின்ட்டு. அந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து டோர்லாம் உடஞ்சிருக்கு, போதுமான தண்ணி வசதி இல்லை. அதுபோக அந்த தேங்குகிற அந்த கழிவுகள் எல்லாமே வந்து தரையில் வர்ற அளவுக்கு ரொம்பவும் மோசமாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேருந்து நிலையம் அதிகமாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்களும், ஸ்கூல் பசங்க, அப்புறம் வந்து லேடிஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க.
அதுவும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிற வந்து அரசு ஊழியர்கள், அதாவது பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் எல்லாருமே வேற வழி இல்லாமல் இந்த கழிவறையை யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. கள்ளக்குறிச்சியில் பணி செய்வதற்கான உபகரணங்கள் வழங்காததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் உள்ள 18 வார்டுகளில் பணி செய்யும் 100 மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் வழங்கக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதுகாப்பு உபகரணங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என கூறி தூய்மை பணியாளர்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் 1 மணி நேரம் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் தூய்மை பணி பாதிக்கப்பட்டதோடு பேரூராட்சி அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கும்பகோணம் அருகே திருநாரையூர் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சனி பெயர்ச்சியையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருநாரையூர் கிராமத்தில் பர்வதவர்தினி சமேத ராமநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சனீஸ்வரன் பகவான், மந்தாதேவி, ஜெஷ்டாதேவி என இரு மனைவிகள், மாந்தி, குளிகன் என இரு மகன்களுடன் காக்கை வாகனம், கொடிமரம், பலி பீடங்களுடன் தனி சன்னதி கொண்டு மங்கள சனி பகவானாக அருள்பாலித்து வருகிறார். இவ்வாலயத்தில் உலக மக்கள் நலம் பெற வேண்டி தசரத சக்கரவர்த்தி வழிபாடு செய்துள்ளதாக புராண வரலாறு கூறுகிறது. அதே போன்று ராமபிரானும் ஆலயத்தில் வழிபாடு செய்துள்ளதாக தல வரலாறு கூறுகிறது. பல்வேறு சிறப்புடைய இத்திருக்கோவில் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு சனி பெயர்ச்சியானது நடைபெற்றது. முன்னதாக மூலிகை பொருட்களை கொண்டு சிறப்பு ஹோமமும் நடைபெற்றதைத் தொடர்ந்து மூலவர் சனீஸ்வர பகவான், மந்தாதேவி, ஜெஷ்டாதேவி, மாந்தி, குளிகனுக்கு நல்லெண்ணெய், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கட அபிஷேகமும் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் அருகே நங்குணம் ஊராட்சியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அத்தியாவசிய பொருட்களை ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் வழங்கினார். திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றியம் நங்குணம் ஊராட்சியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுயேட்சை கவுன்சிலர்கள் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் கலந்து கொண்டு 300 மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 25 கிலோ அரிசி, 20 கிலோ மதிப்பிலான காய்கறிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு தொடர்ந்து என்னால் முடிந்த உதவிகளை செய்வதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் யுவராஜ், கவுன்சிலர் எழிலரசன், வழக்கறிஞர் முரளி, குழும ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்களாம் செஞ்சாதான் மேலே மேலே உங்களுக்கு எவ்வளோ வேலைங்க தெரியும், உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க. தலைவரும் சரி, கவுன்சிலர் சரி, எல்லாமே செய்யுங்க. ஓட்டு போடும்போது சொல்கிறீங்க, அதோட வந்து அந்த அன்பாடு வந்து செய்யுங்க, எங்கள் மாதிரி வந்து இறங்கி செய்யுங்க. எல்லாம் முடியாது, எதுவுமே கிடையாது. இருக்கிறவங்க நம்ம படைத்த கடவுள் வந்து நல்லா கொடுத்து கொடுக்குறாங்கன்னா அதை மக்களுக்கு நிறைய கொடுத்துட்டு போகணும். போகும்போது எது எடுத்துக்கோங்க. எவ்வளோ பேர் கொடுத்துருப்பீங்கண்ணா? நம்ம கணக்கே கிடையாது சார். சேலத்தில் இருந்து சீரடிக்கு 1207 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு சேலம் திரும்பிய 82 முதியவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலம் டக்கஸ் கிளப், வாக்கஸ் கிளப், சைக்கிளிங் கிளப் தலைவராக கனக சபாபதி என்பவர் இருந்து வருகிறார். 82 இவர் இளைஞரை போல சுறுசுறுப்பாக மலையேற பயிற்சி நடைப்பயிற்சிகளில் தினந்தோறும் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 30 மேலாக தினந்தோறும் சைக்கிள் பயணம் மேற்கொள்ளும் இவர் தமிழகம் முழுவதிலும் உள்ள தொலைதூர மாவட்டங்களுக்கு சைக்கிள் பயணம் மேற்கொண்டு சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் இவர் சேலத்திலிருந்து சீரடிக்கு 1207 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டார். அதன்படி கடந்த பிப்ரவரி 18 சேலத்தில் இருந்து தனது சைக்கிள் பயணத்தை துவங்கிய இவர் பல்வேறு மாநிலங்களை கடந்து மார்ச் 22 35 சீரடியை அடைந்தார். சைக்கிள் பயணம் மேற்கொண்ட இவருக்கு வழியெங்கும் தன்னார்வலர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சீரடியில் தரிசனம் செய்த பிறகு கார் மூலமாக சேலம் வந்தடைந்த இவருக்கு தாரை தப்பட்டை முழங்க கோலாட்டம் ஒயிலாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள், உறவினர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக வரவேற்றனர். வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதை கண்டித்து திருவண்ணை நல்லூரில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் கடைவீதியில் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதை கண்டித்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சைதாப்பேட்டை நீதிமன்ற வழக்கறிஞர் ஜெய்கணேஷ் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதை கண்டித்தும் வழக்கறிஞர்களை பாதுகாத்திட வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்ட மசோதாவை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பன்னடுபுத்தூர் காலனியைச் சேர்ந்தவர் முதியவர் பூபாலன். இவர் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்நிலையில் குற்றவாளி முதியவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி பார்த்தசாரதி தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடு தொகையாக 4 லட்சம் ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும் என போக்சோ நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். ஆலங்குடி அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 73வது ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோவிலூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 50 மாணவர்கள் படித்து வரும் நிலையில் பள்ளி தொடங்கப்பட்டு 72 ஆண்டுகளாகியும் எந்தவொரு விழாவும் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து ஆண்டு விழா நடத்த திட்டமிட்டு அதன்படி பள்ளி வளாகத்தில் 73வது ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் மாணவர்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது என்றும் சாலை ஓரங்களில் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்பன உள்ளிட்டவை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் லயன்ஸ் சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற விழாவில் 350,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் காஸ்மாஸ் லயன்ஸ் சங்கம், அபிராமி லயன்ஸ் சங்கம், ரத்தினம் லயன்ஸ் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களின் சார்பில் மாவட்ட ஆளுநரின் அதிகாரப்பூர்வ வருகை தின விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவானது மாவட்ட ஆளுநர் லயன் டாக்டர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள், சமூக சேவை புரிந்தவர்கள், காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 350,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள், பல்வேறு துறையைச் சார்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். சமூக நீதி நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி வைக்கம் விருது வழங்கப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 3000ஐ தாண்டியது. ஒரே நாளில் 14 பேர் பலியானதால் பொதுமக்கள் அச்சம். அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு முழுமையான வரி விலக்கு அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. தமிழ்நாட்டில் அதிமுக உடனான கூட்டணி தொடரும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.